ஸோ எக்ஸாட்டிக் பேர்ட்ஸில் டேம்டு பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். இவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹைப்ரிட் ஆகும்போது இந்த கலரேஷன் வராது. டேம்டு இல்லைன்னா உங்களுக்கு கையில் வராது பேர்டு. இப்போ இந்த மாதிரி கையில் வந்து உட்காரும் உட்காராது, நீ தோன் இருக்காது. ஸோ ஆகிய இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி தான் வந்திருக்கோம். வடபழனி எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா முஃபாசா பெட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய பேர்ட்ஸு, பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வடபழனி 100 feet ரோட்டில் இருக்குது. உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களோட ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்போ நீங்கள் சுற்றி நிறைய வகை பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதுதான் வந்து இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனல் வந்து பெட்ஷாப் வீடியோ வரல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ப்ரோ பெட்ஷாப் வீடியோ போடலை, போடுங்க ப்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஷாப் வந்திருக்கும். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம், இவனை பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் கிரண். ஸோ இங்கே பெட் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், முஃபாசா பெட். முஃபாசா பெட்ஸு வடபாணி 100 feet ரோட்டில், நம்ம வடபாணி டு கோயம்பேடு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் நம்பர் 120 ஆப்போசிட்டில் இருக்குது, திருநகர் சிக்னல்லேருந்து 4th கடை. ஓகே, இந்த ஷாப்பில் என்னென்ன நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து ட்ரெயின்டு பேர்ட்ஸ் வந்துட்டு மேஜராக சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸாட்டிக் பேர்ட்ஸில் டேம்டு பேர்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். இது இல்லாமல் வந்துட்டு ஸ்மால் மேமல்ஸ், நம்ம சுகர் கிளைடர்ஸு, ஹெஜ்ஜாக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம ஹாம்ஸ்டர் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஸோ அதை விட கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான பிரீட்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ரீடிங்க்கான பேர்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு வைல்டு பேர்ட்ஸு ப்ரீட் பண்ணணும் அந்த மாதிரியான பேர்ட்ஸுமே வந்துட்டு நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ எனி டைம் நீங்கள் வந்தீங்கனாலும் ஒரு மினிமம் ஒரு 12 to 15 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், இது இல்லாமல் மீதி எதனா பேர்ட் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். சீசனை பொறுத்து பேர்ட் வந்துட்டு மாறி மாறி வரும். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆர்னெட் லாரி. லாரி வெரைட்டி இவங்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப பிளேஃபுல்லாகவும் ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக விளையாடுவாங்க. ஸோ நல்ல ஜீனியஸ்ன்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு டாக்கிங் கெப்பாசிட்டியுமே இருக்குது, டாக்கிங் எபிலிட்டியுமே இருக்குது, நல்லாவே பேசுவாங்க. ஆ பேசுவாங்க, பட் ஆனால் இப்போ இவங்களுக்கு இன்னும் அந்த ஏஜ் ஆகலை, பேசுகிற ஏஜ் இன்னும் வரல. பேசுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைஸ் வைஸ் கொஞ்சம் ஹைட்லாம் கம்மி தான், ஆனால் அந்த சுட்டி தானே அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க நல்லாவே சேட்டை பண்ணுவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து காக்டெயில். இவங்க எல்லாமே காக்டெயிலில் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 கலர்ஸில் வரும். இப்போ இருக்கிறது எல்லாமே ஆல்பினோ, லூட்டினோ, கிரே எல்லாமே இருக்குது. இவங்களை வந்து மேஜராக நாங்கள் பிகினருக்கு சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் இம்யூனிட்டி ரொம்பவே கம்மி, இப்போ அப்பப்போ பேர்டு லைட்டாக சிக் ஆகும். ஸோ அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இவங்களுக்கு பிகினருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இவங்க எல்லாருமே வந்து ஆமாம், இவங்க வந்து டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பேர்டு. ஸோ இவங்க நம்ம ஊர் கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா சம்மர் நல்லாவே செட் ஆகும் இவங்களுக்கு. அதுக்கடுத்து வர இந்த வின்டர் சீசன், ரெயின் சீசன்லாம் பேர்டு டல் ஆகிடுவாங்க. ம், 6-7 வெரைட்டியுமே வரும். ஆமாம், எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. இந்த ரெயின் சீசன்லாம் மட்டும் எந்த ஷாப்லையுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. சம்மரில் தான் ஒத்து வராது. ஆமாம், இவங்க எல்லாருமே வந்து பைராக நியூஸ். பைராக நியூஸில் இவங்க கிரீன் ஷீக் ஃபேமிலி. ஸோ எல்லாருக்குமே இவங்களுக்கு கிரீன் கலரில் சீக் இருக்கும், அதனால இவங்களை கிரீன் ஷீக் கன்யூஸ்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும். எல்லோ சைடட் இருக்கும், கிரீன் ஷீக் கன்யூர் இருக்கும், பைனாப்பிள் இருக்கும். இவங்க தான் ஒரிஜினல் ப்ரீடு. ஆ, பறக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற விங்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பறக்க மாட்டாங்க.
டேம்டு இல்லைன்னா உங்களுக்கு கையில் வராது பேர்டு. இப்போ இந்த மாதிரி கையில் வந்து உட்காரும் உட்காராது, நிற்கவும் நிற்காது. ஸோ இந்நேரத்துக்கு என் கையை கடிச்சு ஒரு வழி பண்ணிருக்கோம். இப்போ டேம்டுங்கிறதுனால கையில் உட்காருது. இப்போ நான் தடவி கொடுக்குறேன், நல்லாவே தடவி கொடுக்க விடுவான், ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. டேம்டுக்கும் வைல்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். வைல்டுக்கு வந்து விங்ஸ் கிளிப் பண்ண மாட்டோம், ஸோ அது எனி டைம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். போகாது. ஆ, நம்மக்கிட்ட நல்லா பாண்ட் ஆகிட்டாலும் அதுக்கப்புறமா அந்தளவுக்கு பறந்து போகவும் நினைக்க மாட்டாங்க. இந்த கிரீன் ஷீ கன்னியூரில் இவங்க தான் ஒரிஜினல் பிரீடு. இவங்கலேருந்து வர மியூட்டேஷன்ஸ் தான் மற்ற கலர்ஸ் எல்லாமே, பைனாப்பிள், எல்லோ சைடட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் எப்பவுமே இருக்கும். இவங்க எல்லாமே ரெகுலராக வர பேர்ட்ஸ் தான். பிகினருக்கு நல்லா சவே சஜஸ்ட் பண்ணுற பேர்டு இது. ஆமாம், இவங்களோட லைஃப் ஸ்பேன்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 இயர்ஸ் இருப்பாங்க. ஆமாம், நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே செட் ஆவாங்க. ஸோ அதனால் இதை நாங்கள் பிகினருக்கு நல்லாவே சஜஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது இவங்க, இவங்க பிளாக் கேப் லாரி. இவன் நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கான், அழகாக. நம்ம எடுக்கிற டைம் பேசுவானான்னு தெரியாது. வாங்க 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 வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, அவனே கூப்பிட்டுருப்பான். லாரி வாங்க, ஹலோ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு. இப்போ நம்ம எடுத்ததுனால சாதாரணமாக நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, போகும்போது, வரும்போது அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பான். இவங்களுக்குலாம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஜூஸியாக, வாட்டர் அதிகமாக உள்ள வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி தான் இவங்க ஃபுட்டு எடுத்துக்குவாங்க. ஆ, இவங்களுக்கும் எல்லாம் கிளைமேட் நம்ம ஊர் கிளைமேட் நல்லாவே செட் ஆகும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளேஃபுல்லான படம். அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஆர்னெட் லாரி, ஸோ அந்த வகையை சேர்ந்து தான் இவங்கள, லாரி வெரைட்டி தான் இவங்களும். இவங்க பிளாக் கேப் லாரி. ஸோ ப்ளேஃபுல்லாக விளையாடுறது, அவங்க அவளுடைய நாக்கே வந்து ப்ரஷ்ஷு போல் இருக்கும், கவனிச்சிங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அழகாக பேசுவாங்க. இவங்க பேசுகிற கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்கும், மற்ற பேர்ட் பேசுகிற மாதிரி இருக்காது. இவங்க வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லை அது மாதிரி கூட இருக்காது. ஆ, இப்போ பேசலை, பேசுவாங்க, பேசலை. ஹலோ ஹலோ, ஆஸ்திரேலியன் பேர்ட். லேடிஸ் கிட்ட ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, கிட்ஸு கிட்ட ரொம்பவே நல்லா ப்ளேஃபுல்லாக. வீட்டில் பசங்க நிறைய விளையாடணும், விளையாடுற மாதிரி ஒரு பேர்டு வேணும்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது நாங்கள் நல்லாவே சஜஸ்ட். ஸோ ப்ளேஃபுல் ரொம்ப அதிகம். ஆ, இல்லை நீங்களே கையில் எடுக்கலாம், ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது ரொம்ப ரேர். ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டாக இருப்பாங்க. ஹலோ, இப்போ நான் காமிக்க போகிற பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சன் கன்னியூர். மோஸ்ட்லி வேர்ல்டு ஃபார்ம் ஃபேமஸ் இவங்க. ஸோ ஜென்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சன் கன்னியூர். இதுவாகவே காமனாக ஜென்ஸ் ஒரு பேர்டு வேணும்னு கேட்டால் சன் கன்னியூர் தான் பார்ப்பாங்க. இதோட கலர் அட்ராக்ஷன் அந்த மாதிரி இங்கே இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஆமாம், அந்த கலர் அட்ராக்ஷனுக்காகவே நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. பேசாது பேர்டு. ஆமாம், இந்த சன் கன்னியூரில் இந்த வெரைட்டி இல்லை, அவங்க குட்டி தான். எப்பவுமே அவைலபிளாக இருப்பாங்க இவங்க. இவங்க நார்மலாகவே சீடு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இது எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுட் எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நார்மலாக என்னெல்லாம் சீடெலாம் கொடுக்குறோமோ, மிக்சட் சீடு, நார்மலாக எல்லாமே கொடுத்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே ஆர்னெட் லாரியில் இவங்க வைல்டு. இவங்க வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் ப்ரீடிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவோம். வளர்க்குற குட்டி, நிறைய பேர் குட்டி அவங்களே ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பேரண்ட்டு கொடுப்போம். ஆமாம், இது அதுதான் சொல்கிறேன், ஆர்னெட் லாரி. நம்ம டேம்டு பார்த்தோம், இப்போ அவங்களே இவங்க வைல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிம்சன் ரோசெல்லா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரோசெல்லா, இவங்க ரூபினோ ரோசெல்லா. கலர் கலர்ஃபுல்லாக இருப்பாங்க, நல்லா விசில் பண்ணுவாங்க. பேர்டு ஆனால் சென்சிட்டிவான பேர்டு தான். இவங்களும் நார்மலாகவே காக்டெயில் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக தெரமிக்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி ஈஸியாகவே சாப்பிட்டுக்குவாங்க. காக்டெயில் லவ் பேர்டுக்கு என்ன நார்மலாக ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஃபுட்டு தான் அந்த பேர்டுக்கும். ஆ, டிஃப்ரெண்ட் இல்லை. இவங்களை மாங்குன்னு சொல்லுவோம். நல்லா துரு 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 துருன்னு இருப்பாங்க. இவங்களே ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர்னு நிறைய கலர் ரேஷனில் வருவாங்க. நல்லாவே டாக்கிங் பேர்டு இவங்க. ஆமாம், எல்லா போர்டுக்கு இருக்கிற மாதிரி நாக்கு இவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கு நாக்கு வந்து நம்மளுடைய நாக்கு போல் இருக்கும், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சட்ட நாக்கு. ஸோ இவங்க பேசுகிறது கிளியராக இருக்கும், நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி அழகாக கிளியராக பேசுவாங்க. ஆமாம், கலரில் வந்துட்டு உங்களுக்கு எல்லோ, ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூ, வயலட்டுன்னு நிறைய கலர் இருக்கு. ஆமாம், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அப்போ கொஞ்சம் வயலட்டு, எல்லோலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதை சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். நார்மலாக கிடைக்கிறது உங்களுக்கு ப்ளூ, க்ரீனு எப்போவுமே கிடைக்கும். இவங்களும் எல்லாருமே சன்னு மாதிரி தான், சீடு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே நார்மலாகவே சாப்பிட்டுக்குவாங்க.
வாங்குற பேர்டு பேசணும் நல்லா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இந்த பேர்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். நல்லா பேசவும் செய்வாங்க, நல்லா துரு துருன்னு விளையாடவும் செய்வாங்க, அதே சமயம் நாய்ஸையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸி தான், ஸோ அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. வச்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா இவங்களே எல்லோ, அதே தான் குவேக்கர் பேரட்டு தான். குவேக்கரில் இவங்க லுட்டினோம், கலர் தான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி பேர்டு சேம் பேர்டு தான். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எல்லாமே நல்லாவே செட் ஆவாங்க, அவ்வளோவா இருக்காது, இருக்கலாம். ஸோ இவங்க லாரி வெரைட்டி தான். நான் ஏற்கனவே பிளாக் கேப் காமிச்சேன், ஆர்னெட் காமிச்சேன் இல்லையா. ஸோ அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், கலரேஷன் தான் வேறு வேறு. ஆ டாக்கிங் தான். ஆமாம், இவங்க லாரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, பேசுகிறத விட விளையாடுறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். துரு 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 துருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க, கைக்கு வர மாட்டாங்க, பட் ஆனால் கைக்கு வந்ததுக்கப்புறம் நல்லாவே விளையாடுவாங்க, ஆட்டம் காட்டுவாங்க. இவங்க தான் மெக்காவ். எல்லாருக்குமே பிடிச்ச பேர்டு, எல்லாருக்குமே தெரியும். நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக பழகிற பேர்டு, நல்லாவே டாக்கிங், நல்லாவே பேசும், ரொம்பவே அட்டாச்மெண்ட்டு. இவங்களுமே அதே மாதிரி தான், சீடு மில்லட்டு பெல்லட்டு எல்லாமே சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே. லாரிஸ்க்கு மட்டும்தான் ஃபுட்டு வேறு மாதிரி வரும், மற்றவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஆ வச்சுக்கலாம், பட் கொஞ்சம் நாய்ஸி தான். ஆமாம், சம்மர்ல நல்லாவே இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுகர் கிளைடர், சுகர் கிளைடர்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா லூசிஸ்டிக். வீட்டில் வளர்க்கலாமா? ஆ நல்லாவே வளர்க்கலாம். இதில் எத்தனை கலர்ஸ், எத்தனை வெரைட்டி இருக்கு? இவங்களில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்காங்க. இவங்க எந்த கிளைமேட் கண்டிஷன் நல்லா இருக்கு? இவங்க நம்ம ஊர் எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லாவே செட் ஆவாங்க, பிகினருக்கும் நல்லாவே செட் ஆவாங்க, அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. ஸோ நம்மளுடைய ஸ்மெல்லை வச்சு நல்லாவே நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆமாம் போய்ட்டு பேர்டுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே இருக்குது, ஹோட்டலுக்கு தேவையான ஃபுட்டு, கன்யூஸுக்கு சாப்பிட்ற ஃபுட்டு இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஆமாம் சீடு, இது ஹேண்ட் ஃபீடிங் சிக்குக்கான கொடுக்குற ஃபுட்டு இது எல்லாமே. ஸோ அது மாதிரி ஃபுட்டும் கிடைக்கும். ஆமாம் குட்டிக்கு அதே மாதிரி பேர்டுக்கு ஆன்டிபயோட்டிக் மெடிசன் என்ன தேவையோ அதுவும் கொடுப்போம். ஆமாம் நாங்கள் கொடுக்குறது. ஹாய் கிட்ஸ்களுக்காக தான் இன்டீரியர்லாம் மாற்றிருக்கோம், வாங்க நம்ம அவுட்லெட்டை பாருங்கள். பேர்ட்ஸும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, பேர்டு எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பேர்டு பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ பார்த்து சஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நம்மளுடைய ஷாப் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து வடபழனியை கனெக்ட் பண்ணுற 100 feet ரோட்டில், திருநகர் சிக்னல் கிட்டேயே 4வது பில்டிங்கில் மேலேயே 1st floorல் கடை இருக்குது. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இல்லாத பேர்டு கஸ்டமர் விரும்பி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணியும் கொடுப்போம். இன்கேஸ் வித்தின் ஒரு 1 week 10 days டைம் எடுக்கும்னாலும் அந்த டைமை நாங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த பேர்டை நாங்கள் கொடுப்போம். ஆ இருக்கு, இந்தியா இந்தியாவுக்குள்ள டெலிவரி இருக்கு. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன், உங்களுக்கு பேர் லெவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ ரொம்ப நாளாக வந்து பெட்ஷாப் வீடியோவே போடல, பெட்ஷாப் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம பண்ணாமல் இருந்தோம் எப்படி, அது பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து முஃபாசா பெட்ஸுக்கு வந்தோம். சும்மா வேறு லெவலில் வீடியோ வந்து கவரேஜ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வந்து முஃபாசா பெட் ஷாப்பில் வந்து ஷாப் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஷாப் பண்ணிட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அண்டு எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இவங்க ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி 100 feet ரோட்டில் கரெக்டாக அரும்பாக்கம் நம்ம போகிறோன்னா ஆரம்பத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும், டுவர்ட்ஸ் நீங்கள் வடப்பள்ளிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எதாவது டவுட்னா வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஷாப் வந்து பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கொரியர் ஆப்ஷன் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ எல்லாருமே டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வேற லெவலான ஒரு வீடியோவில், பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.